வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து ட்விட்டரை ஓப்பன் பண்ணால் இந்த போஸ்ட்லாம் வந்து வந்து கொண்டிருந்துச்சு. ஏகப்பட்ட ரீட்வீட், ஏகப்பட்ட லைக். ஸோ நமக்கு வந்து புரியல, இவங்க தெரிஞ்சுலாம் பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படின்னு. போஸ்ட்டு போட்டவங்க கூட பரவாயில்ல, ஆனால் அதை லைக் பண்ணி ரீட்வீட் போட்டு கமெண்ட் வேற போட்டிருந்தாங்க சில பேர். ஸோ அதனால் நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோம். ஏன்னா சரி, நம்ம நினைக்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுவோம். ஸோ எத்தனை பேர் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத லைக் மூலம் சொல்லுங்கள். சரிங்களா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கருத்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன போஸ்ட்டு அப்படின்னா, இப்போ நம்ம எம்ஜிஆர் முகின் ரோ முகின் ரோ, சரிங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் தமிழ் சீசன் 3 டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் மலேசியா போனாங்க, சிங்கப்பூர் மலேசியா போனாங்க. அப்போ வந்து அங்கே மக்கள் வந்து ஏர்போர்ட்லேயே வந்து அப்படியே வேறு லெவலில் அவரை வெல்கம் பண்ணி, அந்த எப்படின்னா இப்போ வேறு நாட்டில் வந்து உலகக்கோப்பை நடந்து கிரிக்கெட் நடந்து அதை நம்ம டீம் இல்லை வேற ஒரு நாட்டு டீம் வந்து வின் பண்ணிச்சு அப்படின்னா அந்த டீமை வரவேற்க மக்கள் எப்படி அரைகடலாக மோதி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் மெம்பர்ஸை எப்படி ஒரு வெஹிக்கிளில் வச்சு ரோட் ரோட்டாக கொண்டு போய் அப்படியே கொண்டாடுவாங்களோ அப்படி முகின்றோ அவர்களை மலேசியா மக்கள் கொண்டாடிருந்தாங்க. சரிங்களா, அவர் ஏர்போர்ட்டுக்குள்ளே போய்க்குள்ளே அவ்வளோப்பட்ட பேர் கூடி நின்று வரவேற்றது, மாலை போட்டது, ஆட்டோகிராஃப் வாங்கினது, செல்ஃபி எடுத்தது, வீடியோ எடுத்தது. அதுக்கப்புறம் அப்படியே வெஹிக்கிள் ரோட் ரோட்டாக கொண்டு போய் அந்த டைட்டில் அப்படி காமிச்சு அது வேற மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோக்களையும் நம்ம வீடியோக்களாக ஃபோட்டோவும் போட்டிருந்தாங்க ட்விட்டரில். இது அவங்க சொன்ன விடயம், நம்ம உண்மையாகவே அதான் நடந்துச்சு. சரிங்களா, நம்ம அந்த டைம் பார்க்கக்குள்ள நம்மளுக்கும் வந்து பிரமிப்பாக இருந்துச்சு. அப்போ நான் செகண்ட் இயர் படித்து கொண்டு இருந்தேன். சரிங்களா, நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்ன்றதை நான் எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. அசீம் அவர்களுக்கு அது நடந்துச்சா? இப்போ அசீம் அவர்கள் வந்து இப்போ 2 நாட்களுக்கு முதல் மலேசியா போயிருந்தாங்க. அசீம் அவர்களுக்கு அப்படி நடந்துச்சா அப்படின்னா சத்தியமாக அப்படி நடக்கலை. சரிங்களா, ஸோ அவங்க இப்போ நீங்கள் நிற்கலாம், அப்போ அவங்க சொன்னது கரெக்டு தானே, கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு. பட் அதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, முகின்றோ அவர்கள் வந்து வளர்ந்தது, அத்தனை வருஷம் இருந்தது, ஏன் அவருடைய ஜொப்பே வந்து அங்கே தான். சரிங்களா, அவர் மியூசிக்கன். ஸோ அப்போது பல மக்கள் வந்து அண்ட் ஈவன் விஜய் டிவி கூட முகின் அவர்களை மலேசியாவில் இருந்து வந்த முகின் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, முகின் ரோ இஸ் அ இந்தியன். சரிங்களா, அவர் வந்து இந்தியன், பட் மலேசியாவில் அவர் வந்து அவருடைய லைஃப் வளர்ந்துட்டார். ஸோ பட் அவருடைய நேட்டிவ் வந்து அவருடைய இது வந்து இந்தியா. சரிங்களா, அது ஒன்று. பட் விஜய் டிவி வந்து அவரை வந்து அதை வந்து காமிக்காமல் மலேசியாவிலிருந்து வந்த அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. அண்ட் அப்படி இருக்கக்குள்ள தமிழ் பிக்பாஸில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம், அந்த சீசன் 3 வேறு நாட்டிலேருந்து தமிழ் பிக்பாஸுக்குள்ளே வாரது. இலங்கையிலேருந்து தர்ஷன், லாஸ்லியா அண்ட் மலேசியாவிலேருந்து முகின் ரோவர்கள். சரிங்களா, அப்போது தமிழ் மக்கள் பல பேருக்கே பிக்பாஸ் வந்து அப்போ அதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு தெரியலை மலேசியாவில் இருக்க எத்தனை பேர், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேரை வந்து சீசன் 3 வந்து பிக்பாஸே புதுசாக தான் பார்க்குறாங்க. சரிங்களா, அப்போது அது 100 நாள் அப்படி என்பது அண்ட் அது எல்லாருக்குமே ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அந்த ஊறிப்போய் இருப்பாங்க பிக்பாஸுக்குள்ளே, பிக்பாஸ் நடக்கக்குள்ள பிக்பாஸும் நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலி மாதிரி வந்துடும். சரிங்களா, அங்கே இருந்தவங்க எல்லாருமே நம்ம அவங்கள பற்றி தான் பேசிக்கொண்டே இருப்போம். அப்படி இருக்கக்குள்ள அங்கே அவங்க நாட்டில் இருக்கிற ஒரு ஆள் அண்டு டிவியை வந்து வினர் ஃப்ரம் மலேசியா, மலேசியாவிலிருந்து வந்த முகின் அப்படின்னு சொல்லக்குள்ள கண்டிப்பாக அந்த நாடு வந்து செலிப்ரேட் பண்ணும். ஸோ அந்த நாட்டு மக்கள் அண்ட் பிக்பாஸ் ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் முகின்ரோ அவர்கள் போவைக்குள்ளே அப்படியே ஏர்போர்ட்டை சூழ்ந்து நின்று அவரை வெல்கம் பண்ணி வேறு நல்ல வெளில அமர்க்கலாம் பண்ணாங்க. சரிங்களா, பட் இப்போ அசீம் அவர்கள் விடயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அசீம் இஸ் எ இந்தியன் அண்ட் அவர் ஒர்க், அவர் வளர்ந்தது படித்தது எல்லாமே இந்தியா. ஸோ அதை இந்தியா மக்கள் வந்து அவரை வெல்கம் பண்ணி அவரை செலிப்ரேட் பண்ணி எல்லாமே இந்தியாவில் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஸோ இது டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. ஸோ இப்போ அசீம் மட்டும் மலேசியாவில் பிறந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக முகினுக்கு கிடைக்கிற மரியாதை அசீம் அவர்களுக்கும் அதே மாதிரி கிடைச்சிருக்கும். பட் இது அந்த போஸ்ட் போட்டவங்களோட லாஜிக் தான் எனக்கு புரியலை. சரிங்களா, அவங்களுடைய போஸ்ட்டை கூட விட்டுருவோம்,
ஆனால் அந்த போஸ்டையும் சில பேர் லைக் பண்ணி ரீட்வீட் பண்ணி கமெண்ட் போட்டாங்க பாருங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு புரியலை. இந்த பேசிக் இது கூட அவங்களுக்கு இல்லைன்ற அன்றைக்கு தான் கவலையாக கிடக்கு மக்களே, சரிங்களா? ஸோ இதுதான், இது வந்து அந்த போஸ்டை பார்த்தோன்னே என்னோட கருத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணிச்சு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம கருத்து கரெக்டு ரைட்டு அப்படின்னு தோணால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்க. நன்றி.